நெட்டிவி ஃபாரி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆயாச்சு இந்த பொங்கலுக்கு. மூணு படங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதனால இந்த மூணு படங்களில் நம்ம மக்கள் வந்து என்னென்ன படங்கள் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன படங்கள் பிடிச்சிருக்குன்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். தானா சேர்ந்த கூட சத்தியமாக யாரை வேணால் பார்க்கட்டும், பயம்லாம் இல்லை. தானா சேர்ந்த கூட சத்தியமாக நல்லா இல்லை. இப்போ தயவு செஞ்சு ஃப்ரீயாக கொடுத்தா கூட பார்த்துடாதீங்க. அவனும் பார்க்காதீங்க, சொல்லிட்டாரு பார்க்காதீங்க. சத்தியமாக பார்க்க ஏன் நல்லா இல்லை அப்படின்றீங்க? ஏன் நல்லா இல்லை? சூர்யாவே நல்லா இல்லை அங்கே, அதனால தான் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அது கதையா நான் என்னண்ணா, நீ பாத்தியா இல்லையா கதையா? கதையே இல்லை, அது ஒன்றும் இல்லை, சும்மா கொலாப்ஸ் மாரி போயின்னு இருக்குது. என்ன தான் படம் அது? இது சத்தியமா டி ராஜன் படமே பார்க்கலாம் போல. அப்படியான்னு கேட்கிறேன். சத்தியமா தெரியல, சத்தியமா தானா சேர்ந்த கூட்டம் மட்டும் யாரும் பார்க்காதீங்க. மக்களே சத்தியமா சொல்றேன், தானா சேர்ந்த கூட்டம் மட்டும் பார்க்காதீங்க. ஸ்கெட்சி சத்தியமா ஸ்கெட்சி தான் டிக்கெட் எடுக்கலாம் வந்துக்கிறேன். டிக்கெட் கட்சி தான் தெரியல, நீ தலைக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம். நீ ஸ்கெட்சி தான் பார்க்கலாம் வரேன், தானா சேர்ந்த கூட்டம் மட்டும் பார்க்காதீங்க. குலே பல்லா அந்த என்ன போடாது, குலே பல்ல வகலையா? அது பிரபுதேவா படம் மட்டும் பாருங்க. பல்லா இல்லப்பா, குலே பக்கம் ஏதோ ஒன்று பல்லா இல்லை, இல்லை ஏதோ ஒன்று பிரபுதேவா படம் பாருங்க, அது நல்லா இருக்குது. ஸ்கெட்சி சத்தியமாக சொல்கிறேன். நான் விக்ரம் ரசிகர் இல்லை, விஜய் ரசிகர். நான் தீவிரமான விஜய் ரசிகர். ஆனால் விக்ரம் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸ்கெட்சி நல்லா இருக்குது, ஸ்கெட்சி பாருங்க. தானா சேர்ந்த கூட்டம் மட்டும் பார்க்காதீங்க, அது வீட்லேயே உட்காந்துருக்கீங்க. தானா சேர்ந்த கூட்டம் படம் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். ஏன்னா சூர்யாவோட ரசிகர்னால வந்து ஒரு சூர்யா படம் பார்க்கறது தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது தான். சூர்யா படம் பார்க்கறது வந்துருக்கேன். நான் பார்க்க வந்தது வந்து தானா சேர்ந்த கூட்டம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்டு 3 டேஸ் ரிவ்யூ பார்த்துட்டு, ஸோ அதனால் வந்திருக்கேன். நான் சூர்யா படம் 2 டைம் பார்த்துட்டேன், அதனால் இப்போ விக்ரம் படத்துக்கு வந்துருக்கேன். தானா சேர்ந்த கூட்டம் படம் பார்க்கலான்னு வந்திருக்கேன். அதில் ஏன்னா அதில் பாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது, அந்தனி தாஸ் நல்லாவே பாடியிருக்காரு. ரெண்டாவது சூர்யா படம்னாவே தமிழ்நாட்டில் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. ரெண்டாவது எனக்கும் சூர்யா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பினால தான் அந்த படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். நான் தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்காக வந்திருக்கேன். சூர்யாவோட நான் பெரிய ஃபேனு, சரிங்களா? அப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து அனிருத் ரொம்ப மியூசிக் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் கண்டிப்பாக அவருக்காக வந்திருக்கேன். ஓகே, தானா சேர்ந்த கூட்டம் படம் வந்திருக்கேன். தானா சேர்ந்த கூட்டம் படம் பார்க்கலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கதை. இந்த சிபிஐ கேரக்டர் என்ன கேரக்டர்ன்னு தெரில. அதனால் அந்த படம் என் பசங்க ரொம்ப விரும்புது, அதனால் இந்த படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலான்னு ஈவினிங் வரேன். டிக்கெட் எடுத்து போகலான்னு இப்போ வந்திருக்கேன். 6 மணிக்கு தான் வரும், 6 மணி. இப்போ வரல ஷோ, 6 மணி ஷோ தான். ஸ்கெட்சி பார்க்கலான்னு வந்தேன். என்ன படம் வந்துருக்கீங்க? நான் ஸ்கெட்சி பார்க்க தான் வந்தேன். நான் விக்ரம் ஃபேனு. விக்ரம் ஃபேன். ஆமாம், நம்ம சூர்யாலாம் பிடிக்காது. நாங்கள் ஸ்கெட்சி படம் பார்க்க வந்துருக்கிறோம். சரி, ஏன்னா தானே சேர்ந்த கூட்டம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் பார்த்துட்டு. ஏதோ பையன் இவர் தான் பார்த்துட்டு வந்தான். நல்லா இல்லைன்னு உடனே சுமார் தாண்டா ஏதோ பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன வச்சு, சரி நம்ம ஸ்கெட்சி போகலாம், ஸ்கெட்சி சூப்பராகுதுன்னாங்க, அதனால் வந்துக்கிறோம். இப்போ மூணு படம் ரிலீஸ் ஆகும்போது ஸ்கெட்சாக பார்க்கணுன்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. சூர்யா படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. கூட வந்து விக்ரம் சாரோட படம் பிரபுதேவ மாஸ்டரோட குலே பார்க்கணும் தான். ஒரு நாளைக்கு ஒரு டிப்பு தான், ஒரு படம் தானே பார்க்க முடியும். குலே பகவாலி பசங்க சின்ன பசங்க அவ்வளோ விரும்பல. எங்கள் ஒய்ஃபும் நாளைக்கு வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி எல்லாம் கண்டிப்பாக ஈவினிங் ஷோ போய் ஆகணுன்ட்டு தானே சேர்ந்த கூட்டம் பார்க்கலான்னு ஒரு ஐடியா ஆகும். நானும் ரவுடி படம் வந்து ஒரு சிறப்பாக இருந்தது, அதனால் அதை தாட்டில் அந்த படத்துக்கு வந்திருக்கேன். அதுவும் சூர்யா பார்க்க போனால் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டாக இருக்குது. எப்படின்னா அந்த அர்ரா நாக்கு முக்கா மாதிரி சொடக்கு மேலே சொடக்கு போட்டு அப்படிங்கிற பாட்டு ரொம்ப எல்லோரும் மத்தியிலையும் பேசக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குது. அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு ஹீரோ பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படம் பிடிக்கும். ஸோ இந்த ஷோவில் வந்து நீங்கள் வந்து யாராருக்கு என்னென்ன படம் பார்க்க போகிறாங்க, அதுக்கான ரீசன் என்ன, பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்றதை வந்து பார்த்துருப்பீங்க. பட் என்னோட ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னென்னா வந்து, ஒரு ஹீரோவை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்குன்னு அந்த படத்தையே குறை சொல்கிறது வந்து ஒரு தப்பான தாட்டை. அது எல்லோரும் மாற்றிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட விருப்பம். எனவே இந்த பொங்கலை ஜாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா படமும் நல்லா தான் இருக்குது, எல்லா படத்தையும் பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறேன், இந்த படத்தை நான் பார்த்துறேன்னு உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக நெட்டிஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.